வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைன் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் தற்போது உலகில் ஏற்பட்டுள்ள உணவு தட்டுப்பாட்டை போக்குவதற்காக உக்ரைனில் இருந்து கோதுமை மற்றும் தானியங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் அந்த தொலைபேசி உரையாடல் பற்றி கூறிய போது, உக்ரைனில் தயாராக இருக்கும் கோதுமை மற்றும் தானியங்களை உக்ரைனுக்கு வெளியே கொண்டு போகும் வழிமுறைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். உக்ரைனின் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியின் மிகப்பெரிய சதவீதம் உக்ரைனுக்கு சொந்தமான கருங்கடல் துறைமுகங்களில் இருந்தே இதுவரை ஏற்றுமதி செய்யப்பட்டன. 5% குறைவான கோதுமை மற்றும் தானியங்கள்தான் தரைமார்க்கமாக உக்ரைனின் மேற்கு எல்லையில் உள்ள நாடுகள் ஊடாக நடைபெற்றது. உக்ரைன் தமது உணவு தானிய ஏற்றுமதியில் தரை போக்குவரத்தை பற்றி ரஷ்ய யுத்தம் தொடங்கிய நேரம் வரை பெரிதாக கவலைப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் முற்றுமுழுதாக கருங்கடல் ஊடாகவே தமது உணவு தானிய ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் கருங்கடல் துறைமுகங்களில், முக்கியமாக ஒடிசா துறைமுகத்தில் இருந்துதான் உக்ரைனின் உற்பத்தி தானியங்கள் உலக நாடுகளுக்கு சென்றன. இந்த காரணத்தால் தான் உக்ரைனுக்குள் போனவுடன் கைப்பற்ற வேண்டிய நகரங்கள் என்ற ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பட்டியலில் ஒடிசா துறைமுகம் முக்கியமாக இருந்தது. ரஷ்யாவின் உக்ரைனை கைப்பற்றும் முயற்சிக்கும் யுத்தம் 100வது நாளை நெருங்க உள்ள நிலையில், ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய ராணுவம் இன்று வரை வெற்றி பெறவில்லை. அதாவது, உக்ரைனின் ஒடிசா துறைமுகத்தை ரஷ்யா கைப்பற்றியிருந்தால் இப்போது உலக நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் உக்ரைனின் ஒடிசா துறைமுகத்தின் ஊடாக வெளியே போவது பற்றிய பேச்சுக்களே வந்திருக்காது. அது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் நன்றாகவே தெரியும். அதனால் தான் ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. உக்ரைனின் எதிர் தாக்குதல்கள் காரணமாக ரஷ்யாவால் அந்த துறைமுகத்தை கைப்பற்ற முடியவில்லை. இப்போது ஒடிசா துறைமுகம் உக்ரைனின் முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து தானியங்களை ஏற்றிக்கொண்டு புறப்படும் கப்பல்கள் கரங்கடலில் செல்ல முடியாமல் ரஷ்ய கடற்படையின் கப்பல்கள் வழிமறைகின்றன. பட்டினியில் உள்ள நாடுகளும் உணவுப் பொருட்கள் வெளியேற்றம் ஏற்பட்ட நாடுகளும் இதை எப்படி பார்க்கின்றன? உக்ரைனில் விளைந்த தானியங்கள் உக்ரைனுக்கு சொந்தமான ஒடிசா துறைமுகத்திலிருந்து உணவு தேவை உள்ள உலக நாடுகளுக்கு போவதற்கு ரஷ்யா தடையாக உள்ளது என்கிறார்கள். தீவிர ரஷ்ய ஆதரவு நாட்டு மக்கள் கூட 3 மாதங்களுக்கு முன் தமது உணவுப் பொருட்களின் விலைக்கும் தற்போதுள்ள விலைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனித்திருக்கலாம். இது உக்ரைன் ஏற்றுமதியால் மட்டும் வந்ததல்ல, எரிபொருள் வெளியேற்றம் விலைகளை மேலும் அகற வைத்து விட்டது. வரும் ஜூலை மாதத்தில் விலைவாசி தற்போதுள்ளதை விட 2 மடங்காக அதிகரிக்கலாம் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஆதரவை கடந்த தனிப்பட்டவர்களின் சொந்த குடும்ப தேவைகளின் விலை உயர்வு. அமெரிக்க ராஜாங்க செயலாளரும் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சரும் இது பற்றி பேசிய போது, தரைமார்க்கமாக உக்ரைனின் உற்பத்தி தானியங்கள் வெளியே போவது சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த தரை போக்குவரத்து முக்கியமாக ட்ரெயின்கள் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதியை ட்ரெயின்கள் மூலமாக செய்வது சாத்தியமில்லை. இதனால் கடல் மார்க்கமாகவே உக்ரைனின் கோதுமையையும் மத்திய தானியங்களையும் வெளியே போக வேண்டும் என்பதில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் மாற்று கருத்து கிடையாது. கரங்கடலில் இருந்து ரஷ்ய கப்பல்களை அகற்றுவதன் மூலம்தான் இப்போது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நாடுகளுக்கு உணவு தானியங்களை அனுப்ப முடியும். அதை எப்படி செய்வது என்பது தொடர்பாகவே அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை இருந்ததாக கூறப்படுகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு கருத்தரங்கில் காணொலி மூலம் கலந்து கொண்டார். உக்ரைனிடமிருந்து அதிக அளவில் உணவு தானியங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்று இந்தோனேஷியா. காணொலி மூலம் அந்த கூட்டத்தில் பேசிய உக்ரைன் ஜனாதிபதி, தற்போது 22 மில்லியன் டன் தானியங்கள் உக்ரைனில் தேங்கியிருப்பதாக தெரிவித்தார். அதாவது, பல உலக நாடுகள் உணவு தானியங்களுக்காக அலைகின்றன. பல நாடுகளில் விலை எகிறியுள்ளது. உக்ரைனில் 22 மில்லியன் டன் தானியங்கள் உள்ளன. ரஷ்ய கடற்படை கப்பல்கள் கருங்கடல் மற்றும் அசோக் கடலில் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளதால் இந்தோனேஷிய மக்களுக்கு தேவையான கோதுமை மற்றும் தானியங்களை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்தார் அவர். ஐநா வெளியிட்டுள்ள கணிப்பின்படி இந்த ஆண்டு 50 மில்லியன் மக்கள் உலகின் வெவ்வேறு நாடுகளில் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் உக்ரைன் ஜனாதிபதி. அது பற்றிய விளக்கம் அளித்த அவர், கடந்த ஆண்டு அறுவடையில் நாம் ஏற்றுமதி செய்த உணவு தானியங்கள் பல நாடுகளில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஓரளவுக்கு கையிருப்பில் இருக்கும். ஜூலை மாதத்தில் பல நாடுகளிடம் இருந்த உக்ரைன் தானியங்கள் இல்லாது போய்விடும். அப்போதுதான் மேலதிக பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தார் அவர். அந்த காணொலி கருத்தரங்கில் இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள G20 நாடுகளின் மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதியும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் கலந்து கொள்வதாக உறுதியளித்த உக்ரைன் ஜனாதிபதி, எமது நட்பு நாடுகள் மட்டுமே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதன் மறைமுக அர்த்தம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைக்கப்படக்கூடாது என்பதுதான்.